வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இன்னைக்கு காலையில திடீர்னு எதிர்பாராத பரபரப்பா பிளஸ் டூ ரிசல்ட்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம எல்லாத்துக்கும் அதிர்ச்சி. சிபிஎஸ்இக்கு தானே ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நமக்கு ரிசல்ட் வரப்போகுதா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா 9:30 ரிசல்ட் வந்துடும், உங்க வீட்டுக்கே எஸ்எம்எஸ்ல ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கும் எஸ்எம்எஸ்ல ரிசல்ட் வந்துருச்சு. இதுக்கப்புறமே இன்னும் ரிசல்ட் வந்தது தெரியாத சில மாணவ நண்பர்கள் இருக்கீங்க, அல்லது ரிசல்ட்டை செல்போன்ல பாத்திருக்கீங்க, உங்களோட ரிசல்ட்டை பிரிண்ட் அவுட்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளஸ் டூ ரிசல்ட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான லிங்க் கொடுக்கறேன், பயன்படுத்திக்கங்க. பிளஸ் டூ ரிசல்ட்ஸ் அனைவருக்குமே சந்தோஷத்தை தர வேண்டியதுதான். ஆனா கிட்டத்தட்ட 80-90% பேர்த்துக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்ஸ் சில பேர்த்துக்கு மட்டும் கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஒரு சிலருக்கு மதிப்பெண் குறைவு ஏற்பட்டிருக்கலாம், ஒரு சிலர் ஏதாவது ஒரு பாடம் ரெண்டு பாடத்துல தேர்ச்சிய தவற விட்டுருக்கலாம். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நீங்க மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த எக்ஸாம்ல தவற விட்டாலும் அடுத்து உங்களுக்கு உடனடியா மறுதேர்வு இருக்குது. ரீ எக்ஸாம் எப்போ என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் மறுபடியும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அந்த ரீ எக்ஸாம் எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அதே ஸ்கூல்ல அப்ளை பண்ணணும். அந்த ஸ்கூல் எச்எம்ட்ட போனீங்கன்னா, அதே மாதிரி தனித்தேர்வர்கள் பிரைவேட்டா எக்ஸாம் எழுந்தவங்க வந்து எந்த ஸ்கூல்ல எக்ஸாம் எழுந்தீங்களோ அந்த ஸ்கூல்ல உங்களுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு தருவாங்க. அப்புறம் இந்த மார்க்ல சில பேர்த்துக்கு நான் எழுதி இருந்தது வேற, எனக்கு வேற ஒரு மார்க் வந்திருக்கணும், ஆனா அந்த மார்க் வரல அப்படிங்கிற கவலைகள் இருக்கும். இதுக்கான ஏற்பாடுகளை நம்ம அரசாங்கம் பல ஆண்டுகளா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி வாங்குறதுக்காக நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலுக்கு போய் அப்ளை பண்றதுதான். எப்ப அப்ளை பண்றது, எப்படி இதுக்கான ப்ரொசீஜர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணணும். அதுக்கான வழிமுறைகளோ டேட்ஸோ இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நான் உங்களுக்கு அதை பத்தி தெளிவா சொல்றேன். இந்த ரீவல்யூஷன் அப்படிங்கிறது, சாரி, இந்த ரீவல்யூஷன் போடுறது அப்படிங்கிறது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட டோட்டல் ரீ டோட்டலுக்கும் போடலாம், உங்களோட பேப்பரையே திரும்பவும் நீங்க வாங்கி பார்த்து மார்க் குறைவா இருந்தா அதுக்கும் அப்ளை பண்ணலாம். அதை பத்தி தனியாவே ஒரு பதிவு போடுறேன், அதுல நீங்க தெரிஞ்சுக்கங்க. சோ மதிப்பெண்கள் நம்ம எழுந்த அளவுக்கு வரலையேன்னு கவலைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு மார்க் வரும் நம்பினீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. என்னுடைய அனுபவத்துல இந்த ரீவல்யூஷன் போட்டு கொஞ்சம் மார்க் அதிகமாகி MBBS போனவங்களையும் பார்த்திருக்கேன், அண்ணா யூனிவர்சிட்டி போனவங்களையும் பார்த்திருக்கேன். அதனால உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா ரீவல்யூஷன் அப்ளை பண்ணுங்க. அதுக்கான ப்ரொசீஜரை நான் மறுபடியும் சொல்றேன். அப்புறம் மாணவர்களே, ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கான மதிப்பெண்கள் வந்துருச்சு. நம்மள பெரும்பான்மையானவர்கள் நம்ம எதிர்பார்த்த மார்க்கே வந்திருக்குது, ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்துல நாம ஒரு விஷயத்த தவற விட்டுறக்கூடாது. உங்களுடைய அடுத்த அடி உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா நீங்க எடுத்து வைக்க போற அந்த அடிதான் உங்களுடைய வாழ்க்கை இனி வரப்போற நாட்கள்ல எந்த திசையில பயணிக்க போகுது அப்படிங்கறத தீர்மானிக்க போகுது. ரொம்ப கவனமா செயல்படுங்க. ஏற்கனவே நிறைய மாணவர்கள் வந்து கல்லூரி எது படிப்பு எது அப்படின்னு தீர்மானிச்சிட்டீங்க. இன்னும் சில மாணவர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ரிசல்ட் வந்துடும், ரிசல்ட் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலாம்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. என்ஜினியரிங்கா, மெடிக்கலா, அக்ரியா, ஆடிட்டரா போறதா, லாயர் ஆகிறதா. சோ உங்களுக்கு முன்னால எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. ஒரு காலகட்டத்துல பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கிறது அப்படின்னு தேடின மாணவர்களுக்கு முன்னால பதிலே இல்ல, அவங்களுக்கு சொல்றதுக்கும் ஆட்கள் இல்ல. ஆனா உங்களுக்கு முன்னால இன்னைக்கு இணையத்துல எக்கச்சக்கமான தகவல்கள் கொட்டி கிடக்குது. நீங்க தேடினா போதும், நீங்க என்ன வாங்கலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய மதிப்பெண்களை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்கால பதிப்பை தேர்ந்தெடுக்காதீங்க. இவ்வளவு காலமா உங்களுடைய மனசுக்குள்ள என்ன மாதிரியான ஆசை இருந்தது, நீங்க என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, என்னவா இருந்தா உங்களால வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. நடைமுறை வாழ்க்கையில நீங்க எதை கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை வெற்றிகரமா செயல்படுத்தி நீங்க ஒரு வெற்றிகரமான மனிதரா இருக்க முடியுமா? வாழ்க்கையில ஒரு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது, பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் இன்றைய காலகட்டத்துல நம்ம படிச்சு முடிச்சோடனே நமக்கு ஒரு வாழ்க்கை நல்ல விதமா அமையணும் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய பொருளாதார நிலை சிறப்பானதா இருந்தா தான் அமைச்சுக்க முடியும். நம்ம வாழ்க்கை அப்பதான் சிறப்பா இருக்கும். அதனால உங்களுடைய கனவுகளுக்கும் நடைமுறை யதார்த்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய படிப்புகளை தேர்ந்தெடுங்க. கண்டிப்பா நமக்கு இந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறதுல
குழப்பம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம இப்பதான் பிளஸ் டூ முடிச்சிருக்கிறோம், நமக்கு அனுபவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவு. அப்ப என்ன பண்ணணும், இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு உங்க பக்கத்து வீட்டுல யாராச்சும் இருக்கலாம், அவங்க உங்க டீச்சர்ஸா இருக்கலாம், உங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸா இருக்கலாம், வேற ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், உங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கேட்டு வாங்கிக்கங்க. உங்களோட சொந்தக்காரங்களோ அல்லது உங்க பக்கத்து வீட்டு நண்பர்களோ கல்லூரிக்கு போய்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு காலேஜ்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க பிளஸ் டூ முடிச்சோடனே அவங்க படிக்கிறதுக்கான அந்த படிப்பை தான் தேர்ந்தெடுத்தாங்களா, அது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கா, காலேஜ் லைஃப்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, வேலை வாய்ப்பு அவங்க படிக்கிற படிப்புல எப்படி இருக்குது, இப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேளுங்க. ஏன்னா இனி வரப்போற முழு வாழ்நாளும் நீங்க எடுக்க போற இந்த முடிவுலதான் இருக்குதுங்கிறதுனால இன்னும் இரண்டொரு நாட்கள் அல்லது ஓரிரு வாரங்கள் நீங்க வந்து இதையெல்லாம் கலந்து பேசி ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது தவறே இல்லை. நான் வந்து என்ஜினியர் தான், நான் வந்து லாயர் தான், நான் வந்து ஆடிட்டர் தான், நான் வந்து டாக்டர் தான் அப்படிங்கிற முடிவை ஆரம்பத்திலே எடுத்து அதுக்கான முயற்சி பண்ணி அதுல வெற்றி அடைஞ்சவங்களுக்கு இந்த குழப்பம் இல்லை. இந்த ரெண்டும் இல்லாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. நீங்க மார்க் குறைவா எடுத்துட்டோம் நம்மளோட வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட மார்க் கம்மியா இருந்தாலும் நீங்க கலெக்டர் ஆக முடியும். நிஜத்தை தான் சொல்றேன், உங்களால ஐஏஎஸ் ஆக முடியும். நமக்கு தேவை பிளஸ் டூ பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு டிகிரி முடிக்கணும். டிகிரி முடிச்சுட்டு அந்த டிகிரி முடிக்க முடிக்கவே உங்களுக்கு தேவையான தகவல்களை திரட்டிக்கிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆனீங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சாறு வருஷத்துல நீங்க கலெக்டர் ஆயிடலாம். உங்களுடைய நண்பர்கள் என்ஜினியரா இருப்பாங்க, டாக்டரா இருப்பாங்க, அவங்கள அதிகாரம் செய்யற இடத்துல கலெக்டரா நீங்க இருப்பீங்க. சோ கண்டிப்பா நம்ம மார்க் மட்டுமே நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போறது இல்ல. நம்ம எதுல முயற்சியை தவற விட்டுட்டோமோ அந்த முயற்சி இனிமேல் செஞ்சோம்னா நாம எந்த உயரத்தை தவற விட்டோமோ அதை விட மிகப்பெரிய உயரத்திற்கு நம்மால போக முடியும். மாணவர்களே, நீங்கள் முடிவெடுப்பதற்கு மிகச் சரியான நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். நீங்கள் என்ன படிப்பை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பது உங்களது 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை மட்டும் பொறுத்ததல்ல. உங்களோட வெல்விசர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க, நீங்க உங்க மனசோட டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கான உங்களுக்கு பிரியமான இந்த சமுதாயத்துல வாழ்வதற்கு வளமான வாழ்வோட வாழ்வதற்கு தேவையான ஒரு படிப்பை தேர்ந்தெடுங்க. உங்களுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பானதாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த வீடியோ யாருக்காச்சும் பயன்படும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். மிக்க நன்றி.